கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திருத்தணி பசங்க யூடியூப் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டயட்டோட 23வது நாள் நம்ம டிராவல் பண்ண போறோம். காலையில வந்து பாத்தீங்கன்னா எந்திரிச்சு என்னோட லெமன் ஜூஸ் குடிச்சிட்டேன். கொஞ்சம் வேலையை வெளியே போயிட்டு சில தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன், பாத்திருப்பீங்க. இதுக்கு மேல வந்து மதியம் நான் சாப்பிட்டு போறேன். தடபுடலாம் விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை வந்து சாப்பிடும் போது என்ன ஏது அப்படின்றத நான் அப்படியே காட்டுறேன் பாருங்க. இன்னைக்கு நாள் எப்படி போகுது அப்படின்றத பாத்துடலாம். டைம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு 10:30 ஆகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு பெரிய ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒய்ஃபோட அக்கா வந்து சில பல ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி, நம்ம காலையில இப்பவே கிளீன் பண்ணி வச்சிருப்போறாங்களாம், அதனால நம்ம காலையில எடுக்க வேண்டாம், இப்பவே காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு காட்டுற பாருங்க. மீன், இது வந்து என்ன மீன்? இது காரப்பொடி. காரப்பொடியா? ஆமா, இது வந்து மிளகாப்பொடிதான் கேள்விப்பட்டிருக்கேன். காரப்பொடின்றீங்க? காரப்பொடியில வந்து மிளகு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா பன்சிவானங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பரா இருக்கும். இது வந்து கிளீன் பண்ணியா வாங்கிட்டு வந்துட்டீங்களோ? கிளீன் பண்ணியாச்சு எல்லாமே. ஆனா ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல? ஆமா, ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க, சின்ன சின்னதா இருக்கு, குட்டி குட்டியா இருக்கு. ஆனா காரப்பொடியா இது? செமையா இருக்குமாமே, பாக்கலாம். என்ன பண்ண போறீங்க? மீன் குழம்பு. அப்புறம் வந்து எறா வாங்கிட்டு வந்திருக்காங்க, கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. நல்லா பெருசா இருக்கு. டைகர் பிரான். செமையா இருக்கு. எறா. அதாவது எப்படி நாளைக்கு, இது கிரேவியா இல்ல ஃப்ரை பண்ண போறீங்களா? தொக்கு பண்ண போறீங்களா? ஓகே. இது நண்டு ரசம். நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நல்லா நண்டு வந்து எப்படி இருக்கு பாருங்க. நண்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நண்டு ரசம் வச்சிருப்பீங்களா? சொரா புட்டு செய்ய போறாங்களா? ரொம்ப நாளாச்சு சாப்பிட்டு சொரா புட்டு செய்ய போறாங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 ஐட்டம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நைட்டு. இதை இப்ப கிளீன் பண்ணி கழுவி நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிடறேன், நாளைக்கு வந்து காலையில செஞ்சிடலாம். ஏன்னா வந்து நாங்க நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு மறுநாள் இல்ல நாளைக்கு ஈவினிங் வந்து நாங்க ஊருக்கு கிளம்ப போறோம். ஊருக்கு போக போறோம், அதனால டெலிவரிக்கு அப்புறமா தான் வருவோம் நினைக்கிறேன். சோ அதனால அவங்க அக்கா வந்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க. சோ நாளைக்கு ஒரு வெட்டு தான், வெட்டிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 8:30 ஆகுது. நான் இப்ப போயிட்டு குக் பண்றதுக்கான சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். சோ அது என்னன்றதை அப்படி காட்டுறேன் பாருங்களேன். ஏன்னா நேற்று நைட் என்னென்ன வாங்கினாங்க அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. சோ அதை குக் பண்றதுக்கு ஆனா சில ஐட்டம்ஸ் வேணும் அப்படின்னாங்க, அதனால வாங்கிட்டு வந்தேன். தேங்காய் வாங்கிட்டு வந்தேன், பால் பாக்கெட் வேணும் சொல்றாங்க, பூண்டு வாங்கிட்டு வந்தேன், அதுக்கப்புறம் எண்ணெய், அவ்வளோதான். இது எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் குக் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து அவங்க வெரிக்கு பெருவும் பட்டர் பிஸ்கட் அங்கே இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெயிலலாம் சமைக்க முடியாது, ஏன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால ஓகே, ஸோ இதுலேயே வந்து சமைச்சிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதுதான் இப்போ போய் நான் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி இங்கே நெய்யெல்லாம் கூட இருக்குது, நெய்யெல்லாம் கூட இருக்குது, ஒரிஜினல் நெய் இது இருக்கு, தேங்காய் எண்ணெய் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து சொரா மீன் வந்து வெந்துகிட்டு இருக்கு. ஸோ புட்டு செய்ய போறாங்க, அதை வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுல எலும்பே இருக்கு, அதுல அப்படியே உரிச்சு போட வேண்டியதுதான். எலும்பு இருக்கும், சென்டர்ல இருக்கும், ஆனா அது சாஃப்டா தான் இருக்கும். கடிச்சு சாப்பிடலாம்ல? சாப்பிடலாம். தோல் மட்டும் கிளீன் பண்ணிக்கணுமா? ஆமா. இது வந்து நல்லா வெந்துடுச்சு, ஆனா இது மேல இருக்கிற அந்த தோலை வந்து எடுத்துடணுமா? கிளீன் பண்ணிட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. இதை அப்படியே தூள் பண்ணி, ஆனா இது சாப்பிடுவேன் நானு, இது நல்லா இருக்குமே. ஆமா. ஸோ இந்த மாதிரி வந்து இது பண்ணிட்டு இதை அப்படியே தூள் பண்ணி செஞ்சிருவாங்க. இது வந்து மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அந்த மீன்ல. ஸோ மீன் போட்டாங்க, இதில் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி எல்லாம் வெந்து லைட்டாக கொதிச்சுக்கிட்டு இருக்கு.
ஸ்டூடெண்ட்ஸ் யாரா தொக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் எரா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா எப்படி இருக்கு பாருங்க, இப்படி ஒரு ஜூசியான எரா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே ப்ரான் சில்லியா? வெளியே போயிட்டு வந்தேன். அருமையான சுறா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நண்டு மசாலாவா? ஃபைனல் டிஷ் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆல்ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ செஞ்ச உடனே இலையெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். இப்போதான் வச்சு சாப்பிட்டு வந்துட்டோம். ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கரெக்டா டைம் வந்து பாத்தீங்கன்னா 1 ஆகுது. என்னோட அந்த சிங்கிள் மீல், நம்ம பாலியோ விருந்து, இனிக்கான அந்த பாலியோ விருந்து வந்து ரெடியா இருக்கு. ஸோ நான் இதை தான் சாப்பிட போறேன். என்னென்ன இருக்கு பாருங்க. நண்டு வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் சுறா புட்டு வச்சிருக்காங்க, அப்புறம் வந்து எறா வச்சிருக்காங்க, அப்புறம் மீன் வறுத்துருக்காங்க, மீன் குழம்பும் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆஃப் பாயில் ஒரு முட்டை, அதாவது திருப்பி போட்ட முட்டை. இது மீன் குழம்பு வேற பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு நம்மளோட பாலியோ விருந்து. ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களும் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மீன், நண்டு, சுறா புட்டு, எறா தொக்கு, அப்புறம் அப்படியே மீன் குழம்பு வச்சு மீன் அப்படியே சாப்பாடு. ஸோ அவங்க வந்து அதை சாப்பிட்றாங்க. எனக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் தான், இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. நான் வந்து அப்படியே இதுக்கு அதுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் இல்லை பாருங்க. ரைஸ் மட்டும்தான் இல்லை, மற்றபடி எல்லாமே பாலியோ டிஷ் தான். இப்போ இன்னைக்கு வந்து நான் இதுதான் தடல் புடலா பாலியோ விருந்து சாப்பிட போறேன். ஸோ இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட்டு நாங்க திருத்தணி கிளம்ப போறோம். முட்டையை தொட்டு நான் அப்படியே இந்த மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முட்டையை தொட்டு அப்படியே சாப்பிடுவேன். ஓ செம்மையா இருக்கு. டீப் ஃப்ரை பண்ண மீன் சாப்பிடலாமா அப்படின்னா கண்டிப்பா சாப்பிடக்கூடாதுதான். எப்பயாச்சும் ஒரு நாள் பிரச்சனை இல்லை. ஸோ அது மாதிரி பாத்துக்கோங்க. மற்றபடி சாப்பிடக்கூடாது. அது மாதிரி எறா இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு. ஓ சம. அப்புறம் நண்டு. நண்டு எப்படி இருக்கு பாருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாதிரி ஹெவி மீல் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 48 hours இல்ல 24 hours கூட ஃபாஸ்டிங் இருக்கலாம், பிரச்சனை இல்லை. இது ஏதாச்சும் ஒன்னொன்னா எடுக்கிறீங்க அப்படின்னா தினமுமே உங்களோட மீலா எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இன்னைக்கு ரொம்ப ஹெவியா சாப்பிட்றேன். ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்டிங் இருப்பேன். 24 மணி நேரத்துல இருந்து அதிகபட்சம் 48 மணி நேரம் இருக்கலாம், சான்ஸ் இருக்கு, பாக்கலாம். ஆனா இப்போ வரையும் வந்து பாத்தீங்கன்னா நான் வேற எதுவும் சாப்பிடல. நேற்று மதியம் சாப்பிட்டது. ஸோ அதோட இன்னைக்கு மதியம் தான் நான் சாப்பிட்றேன். ஸோ அதனால என்னோட சிங்கிள் மீல்ல எல்லாமே வச்சு இன்னைக்கு விருந்து. ஸோ இந்த மாதிரி எங்கேயாச்சும் போகும்போது ஹெவியா இருந்தது அப்படின்னா நல்ல பாலியோ ஃபுட்டை வச்சு நல்லா ஹெவியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்டிங் இருங்க, பிரச்சனை இல்ல. ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 4:30 ஆகுது. நாங்கள் சென்ட்ரலுக்கு போயிட்டு இருக்கோம். சென்ட்ரல்ல ட்ரெயின் என்ன இருக்கு ஏது எதுவுமே தெரியல. இனிமேல் தான் பார்க்கணும் போயிட்டு. டிக்கெட் வாங்கிட்டோம் திருத்தணிக்கு. இப்போ ட்ரெயினுக்காக வெயிட்டிங் டைம் வந்து 5:40 சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். டிக்கெட் வந்து இங்கே எல்லாருக்குமே கொடுக்கறதில்ல, ஐடி கார்டு காட்டினா தான் கொடுக்குறாங்க. அதாவது ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க.
லேடிஸ்க்கு மட்டும் கொடுக்குறாங்க, அதுவும் ரீசனபிளான ஒரு காரணம் இருந்தால் மட்டும்தான் டிக்கெட் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுக்கறது இல்லை, காலியாக இருக்குது ஸ்டேஷனு. அது இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ்லாம் ஏதோ கேன்சல் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ திருத்தணி ட்ரெயின் இருக்குது, அங்கே போட்டில் பார்த்துட்டு தான் வந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக ட்ரெயின் வந்து ஏறிட்டோம், போக போகிறோம் ட்ரெயின். கூட்டம்லாம் வந்து அதிகமாக இல்லை, ஸ்டேஷனே வந்து காலியாக தான் இருந்தது, கூட்டம் அதிகமாக இல்லை. வந்திருக்கோம், ஏறியிருக்கோம், ட்ரெயின் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூவ் ஆகிடும், பார்க்கலாம். நான் திருத்தணி போயிட்டு இல்லை நடுவில் ஏதாச்சும் வந்தாலும் காட்டுறேன், இல்லை திருத்தணி போயிட்டு இறங்கும் போது நான் காட்டுறேன் என்ன ஏதுன்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திருத்தணி வந்தாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:11 ஆகுது. வந்துட்டோம், இந்த வீட்டுக்கு போக போகிறோம். மோதி மோதி ஏற்ற வந்து ஏன்ற வந்து ஏவரம் மோதி ஏய் மோதி ஏவரம் மோதி நான் எகிரி எகிருது ஏய் புலாவில் போகிற மாதிரி வருஷம் போகிற மாதிரி புலாவில் போசம் போகிறார ரப்பத்தம்ரா ஒரு வாரம் வீட்டில் இல்லைன்னு உடனே மோதியோட இது வந்து தாங்க முடியலைங்க. பாருங்கள் மோதி 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 போத்தம்ரா போத்தம்ரா லாபில் போத்தம்போ 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 ஒசம்போ ஏமி 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 ஒசான்றாரா. அவர் இப்படி தான் வந்து எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வந்த நிலையை ரொம்ப குஷி ஆகிடுவாப்ல, ஒரு வாரம் வேறு வீட்டில் இல்லை. ஏமே சார் அப்படியே கோயில் பாரு பாரு, ஒரு வாரம் பார்க்க முடியும் பார்க்காம எவ்வளோ எவ்வளோ இதுவா இருக்கு பாத்தியா பாத்தியா. ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 8:30 டைமு, நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்த உடனே பெரிய பாச கொஞ்சம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நான் நைட்டு வந்து எதுவும் சாப்பிட மாட்டேன், மதியமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம விருந்து பார்த்துருப்பீங்க முடிஞ்சது. ஸோ அதனால் ஹெவியாக சாப்பிட்டதுனால நைட்டு வந்து நான் எதுவும் சாப்பிட போகிறதில்ல. இன்னைக்கு நாள் முடிஞ்சது, நாளைக்கு எப்படி இருக்குன்றது நாளைக்கு வீடியோஸில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.